सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते भूतनादाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो शास्त्रे प्रचोदयात्। रमः पार्वतीपतये हर महादेव। வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களையும் ஆன்மீக தகவல்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருந்துருக்கு. ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவங்க சொன்னது, சார் என்னோட குலதெய்வ வழிபாடு எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த குலதெய்வ வழிபாடு பற்றி நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க, அந்த குலதெய்வத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இந்த தெய்வமா அவங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது, எங்கள் மூதாதையரெல்லாம் ரெண்டு குலதெய்வத்தை வணங்கிறது வழக்கமாக எடுத்துகிட்டு இருந்திருக்கா, ஒரு குலதெய்வம் இன்னும் அவங்களுக்கே சரியாக தெரியல, எங்களுக்கு ஒரே விதமான இதுக்கு ஒரு குலதெய்வம் வந்து ஆணாக இருக்குது, இன்னொரு குலதெய்வம் பெண்ணாக இருக்குது, ஸோ குலதெய்வம் எங்களுக்கு என்னன்னு தெரியல சார். தெய்வாம்சத்தில் உங்கள் நிகழ்ச்சியை வந்து நான் பார்க்கும்போது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு 13 நாள் கலசம் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் முதல் நாள் அன்னைக்கு கலசம் வச்சேன். அந்த கலசத்துக்கு வச்சு நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிக்கணும், அடுத்தது ஓம் குலதேவதாய நமஹ, ஓம் குலதேவதாய நமஹ, ஓம் குலதேவதாய நமஹன்னு சொல்லிட்டு தீபாரண காமிக்க சொன்னேன். நானும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி தீபாரண காமிச்சேன். ரெண்டாவது நாள் காண்பித்தேன். மூன்றாவது நாள் நீங்கள் சொன்னால் நம்புவேலா தெரியாது, எனக்கு கனவுல அந்த அம்பாளை வந்து நான் போகிற மாதிரி, நானும் என் குடும்பத்தோடு போகிற மாதிரி எனக்கு வந்து நான் கனவுல நான் வந்து பார்த்தேன். அப்படியே அந்த கோயிலை பற்றி நான் கனவுல பார்த்தேன். இந்த கனவுல வந்து இந்த ரெண்டு கோயில் நான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரெண்டு கோயிலில் நான் சொல்லக்கூடிய அந்த முதல் கோயில் தான் கனவுல வந்து எங்களுக்கு வந்தது. எனக்கு நீங்கள் சொன்னது அப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த காலையில் பூஜை பண்ணுறதுனால அடுத்த நாள் நாலாவது நாள் நான் பூஜை பண்ணிட்டேன். அஞ்சாவது நாள் நான் பூஜை பண்ணேன், எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. அந்த கோயில் வந்து சரி நம்ம அந்த தெய்வத்தை வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திருப்பி அஞ்சாவது நாள் அதே கோயில் வந்த உடனே என் மனசுக்கு ஒரு புலப்பட்டது, ஆஹா நம்ம காலையில் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், குலதெய்வத்துக்காக பூஜை பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த கோயில் தான் ரெண்டு தடவும் கனவுல வந்திருக்கேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். கோயிலுக்கு போகிறோம். போன உடனே அந்த கோயில் அர்ச்சகர், அதாவது அந்த கோயிலில் பண்ணுறது ஒரு பண்டாரம் தான் பூஜை பண்ணுறார், அவர்கிட்ட போன உடனே அம்மா ரெண்டு நாளாக உங்களை பற்றி தான் எனக்கு நினைவாக வந்துட்டுருக்கு, எனக்கு கனவுல உங்களை பற்றி தான் வந்ததுன்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார் பாருங்கள் சுவாமி அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இந்த கலச பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, குலதெய்வத்தை நம்ம வணங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிற விஷயத்தில் இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் சார் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு அந்த சிறப்புகளோட இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் யோகமா நடக்கும். நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் கச்சிதமா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஷ்டம சனியினால சின்ன சின்ன பிரச்சனைகள் லைஃப்ல இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனித்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் புதிய வேலை வாய்ப்பு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கேற்ற பலன்களும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு.
நாம சேர்த்து வைக்கலாம், நம்ம குழந்தைக்கு வேண்டி பாடுபடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள் சிரமப்பட்டாதான் அந்த காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். அந்த காரியங்கள் வந்து கொஞ்சம் சிரமமா இருந்தாதான் அதுக்கு எவ்வளவு மகத்துவங்கிறது நம்ம தெரியும். இன்னைக்கே பார்த்துட்டேன்னா அந்த ஆலயங்கள் பிரயாணம் எல்லாம் பார்த்துட்டேன்னா மலை மேல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் நீங்க பார்த்துருப்பேன், ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறுவா. இன்னைக்கு விஞ்சு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இங்கிருந்து கூட்டிட்டு போகக்கூடிய வாகனங்கள்லாம் வந்தாலும் பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டோம்னா 100 படி, 200 படி, 1008 படி, 250 படி, இந்த மாதிரி படிகள் ஏறி போய் சுவாமியை பார்க்கணும். அது மாதிரி கஷ்டப்பட்டு போகும்பொழுது அப்போதைக்கு சிரமமா இருக்கும், ஆனால் உள்ளே போய் சுவாமியை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி, அந்த போயிட்டு வந்த சிரமமே மனசுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் இருக்கும், அந்த சிரமங்கள்லாம் அப்போதைக்கு சிரமமா இருக்கும், பின்னாடியே அது ஒரு பெரிய பாடமா இருக்கும். இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சரி, அதேமாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சரி, கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சரி, சில விஷயம் மனதளவில் சிரமங்களும் உடலளவில் இருந்தாலும் அது அத்தனையும் பாடமாகவும் எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு பகுதியாக எடுத்துட்டு அடுத்து உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும், எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். யாருக்கேனும் ஏதேனும் பண்ணும் பொழுது, இது உதவிகள் செய்யும் பொழுது இது தகுந்ததா இல்லையான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட என் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகர் வழிபாடு, வெற்றியினை தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்கள், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் துணிவுடன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில், இது போன்ற எல்லா காரியங்களும் நீங்களே முன்னின்று நல்லபடியாக நடத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். குடும்பத்தோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு மாறணும், குழந்தைகளுக்கு பள்ளி மாறணும், வீடு மாறணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு மாற்றங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்காக தன்வந்திரிய பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் புதிய காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல நாளாக இருந்துருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், தொந்தரவு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சுமூகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஆர்வத்தோட எல்லா காரியங்களும் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு மாற்றங்கள் எதிர்பார்க்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான, வாகனம் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கவா, ஐடி சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கவா, கிராஃபிக் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஆன்லைன் சம்பந்தமான தொழில் வேலை வாய்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் செஞ்சுட்டு இருக்கவா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், சில லாபங்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவும் ஆர்வத்துடன் வெற்றிகரமாகவும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் பேரதிர்ஷ்டம் கொண்ட என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மாநட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் வராத பணவரவு கூட வந்து சேரத்துக்குண்டான தன்மைகள் இருக்கு. இத்தனை நாள் நாங்கள் பேசவே கிடையாது, இப்போதான் நாங்கள் பேசின்னு இருக்கோம்னு நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் நல்ல ஒற்றுமையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும், நீங்கள் அவங்க இடத்துக்கு போகிறது, அவங்க உங்கள் இடத்துக்கு வர்றது, பலவிதமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசக்கூடியது செயலாற்றக்கூடியதை பார்த்து பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் அரசாங்க ரீதியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமான எக்ஸாமினேஷன் எழுதினவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மன திருப்தியை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே,
உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும் சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்களை நல்லபடியாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே சின்சியாரிட்டியாக ஒரு காரியத்தை எடுத்து செய்வில். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பாடத்தையும் கற்பித்துக்கிறது. இந்த பாடத்தை கற்றிருந்தாலும் நாங்கள் பொருளாதார ரீதியாக எனக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறது, தாய்க்கு வேண்டிய எல்லா காரியங்களும் எடுத்து செய்கிறது, அவளுக்கு முன்னின்று நீங்கள் ஒரு ராஜா மாதிரி இருந்து எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அல்லது கூட இருக்கிறவங்களுக்கு உண்டான பேரில் ஏதாவது செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினம் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் வழிபாடு சிறப்பினை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். பிரயாணங்கள் லாபகரமாக இருந்துருக்கும், வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறமையினால 1 ரூபாய்க்கு பேசக்கூடிய சில விற்பனை பண்ணக்கூடிய விஷயத்தை அது அப்படியே 4 ரூபா 5 ரூபான்னு பேசக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா லாபங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் சிரமப்பட்டிருந்த விற்காத பொருட்களை கூட விற்று அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு பல பேர்னால முடிக்கக்கூடாத விஷயங்கள் கூட நீங்கள் முடிக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருக்கும். வேலை ரீதியான வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். வயதாயும் வேலை கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதையினால் அவதிப்பட்டு இருக்கிறவா, உடல் உபாதையினால சிரமப்பட்டு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ குணங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினம் திருமண காரியங்கள் லாபத்தை கிடைக்கும். அற்புதம் தரக்கூடிய 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பினை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிம்மதியாக பலவிதமான விஷயங்களை நிதானமாக பொறுமையாக எடுத்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உலகத்திலேயே பெருமையான விஷயம், அதே மாதிரி பெரிதும் கருதக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் சரியாக செய்கிறது. அந்த மாதிரி சரியாக செய்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி தேவை. ஏன்னா நம்ம நல்லதே செஞ்சாலும் பிறர் வந்து அது கெட்டதாக தான் சொல்லுவா அல்லது எதிர்மறையாக சொல்லுவா. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுதல் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரியின் மூலமா நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள், குடும்பத்தில் இருக்கிறவா உங்ககிட்ட சகஜமாகவும் சந்தோஷமாக பழகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பேர்ல ஏதேனும் தொழில் செய்யும் பொழுதோ ஏதோ ஒன்று காரியம் செய்யும் பொழுதோ அது லாபகரமாக முடியும். இன்றைய தினத்துல குறிப்பா நினைச்ச காரியம் நல்லபடியா இருக்கும். மனசுல தோன்றின் இருக்கக்கூடிய விஷயம், கனவுகள் பலிதமாகக்கூடியது. பிறருக்கு நீங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருது, திருப்பதிக்கு போயிட்டு வருது, விநாயகப் பெருமான் வழிபாடு பண்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் குழந்தைக்கு வேண்டியோ உங்கள் பேர்லேயோ ஏதேனும் கொஞ்சம் காசு எடுத்து வச்சா இன்னைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி நேயர்களே, 3 நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்னைய பொறுத்தளவுக்கு நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில காரியங்களில் குழப்பங்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, 7.5 சனினால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு மனசில் தோன்றிட்டு இருந்தாலும் எடுத்து வச்ச காரியங்கள் உங்களுக்கும் பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு நீங்களே முன்னின்று தாய் தந்தையர் மாதிரி எல்லா காரியத்தையும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மூதாதையர் விட்டு போன பல காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்குண்டான தன்மைகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அடைச்சு வெளியில் வரத்துக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. புதியதோர் தொழில், புதியதோர் விஷயங்கள், புதியதோர் மாற்றத்தை பற்றி சிந்திச்சுண்டு குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் லாபகரமாக என்ன மாறும், யார் பேரில் எதை ஆரம்பிக்கலாம், ஏதாவது வாங்கினோம்னா யார் பேரில் வாங்கலாம், இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் மனசில் தோன்றக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், திடீர் பிரயாணம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணாம வழிபாடு உன்னதமான பலனை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் அபிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகராசி அன்பர்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாரதியார் பாடல் மாதிரி நினைச்ச காரியத்தை அடைஞ்சே தீரணும்னு போட்டி போட்டு அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கூட இருக்கிறவா,
இவகிட்ட பலவிதமான உண்மையை சொல்லி ஐயோ ஏண்டா சொல்லிட்டோமே, நம்மளுடைய ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டோமேன்னு அப்படின்னு மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பை மனசில் நினைச்சுட்டு பெருசாக வருத்தப்படாத, அதை சுலபமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் சாதாரணமாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் பேசி சுமூகமாக தீர்க்கறதுக்குண்டான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். போட்டி போட்டவங்கள்லாம் உங்ககிட்ட ஆகாய வாட்ட போட்டி போட முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய திறன்பட வேலையும் முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, மகர ராசி அன்பர்களுக்கு விசேஷமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் புரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பொறுமையாக பல காரியத்தை செய்யறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். நினைச்ச காரியங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மேல் அதிகாரிகள் மூலமான நல்ல பேர் கிடைக்கும், மேல் அதிகாரியின் மூலமாக நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எதிர்பாராத விதமாக சில காரியங்களை நம்மளே தற்செயலாக செஞ்சோம், அதுவும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், விட்டு போன சில உறவுகள்லாம் ஒன்று சேர்றதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர், குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாகவும் மருத்துவத்தின் மூலமாகவும் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். குழந்தையுடைய படிப்பை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கிறதாகவும், இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, புரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதமும் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சில நேரங்களில் நம்ம தான் டென்ஷன் ஆகி யதார்த்தமாக பேசுகிறத கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டோமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுறோமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு அவசரப்பட்டு பண்ணுறோமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதோ தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயத்தை கூட நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோமோன்னு மனநிலையில் வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருப்பினும் உங்கள் கூட இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க நண்பர்கள் மூலமாக சொல்லக்கூடிய சில ஆறுதலான வார்த்தை உங்கள் மன திருப்தியை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாள் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இன்றைய தினத்தில் மன ஆறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மூலமாக மன கழிப்புகள் தீரக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் எதை நம்ம விருப்பப்படுறோமோ அந்த விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமணம் காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நன்மையான சூழ்நிலைகள் வந்து சேரும். வியாபாரம் அனுகூல்யமான உண்டு, விவசாயிகளுக்கும் நல்ல மாற்றம் உண்டு. இன்றைய தினம் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பராசக்தி வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பூர்ணமான பலாபலனை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு என்ன சொல்ல போறார், இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறார். மனசுல நிறைய காரியங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா உத்தியோக விஷயம், இந்த உத்தியோக விஷயம் எனக்கு நடந்தே தீரணும் சார், என்ன நடந்தாலும் சரி நான் உத்தியோகத்தில் நான் வந்து ஜெயிச்சே ஆகணும், நான் என்ன வழிபாடு பண்ணா இந்த உத்தியோகம் எனக்கு நல்லபடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எந்த இடத்துல போனால் எனக்கு சீக்கிரமாக எனிமினிட்டி கிரியேட் ஆகிடுறது, அதாவது எதிரிகள் வந்து கிரியேட் ஆகிடுறா, 10 பழகிறா திருப்பி எதிரிகள் வந்துடுறா, இதிலிருந்து எனக்கு விடுபடுறதுக்கு என்ன வழிமுறை, உடல் உபாதைகளும் தீரணும். இந்த மாதிரி 3 விதமான விஷயத்துக்கு இன்னைக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருப்பினும் இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு நிறையா பேருக்கு மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, ஒரு இடத்துல வேலை இல்லை இன்னொரு இடத்துல கிடைக்கணும் எனக்கு என்ன பண்ணுறது, 1. 2, வேலை செய்கிற இடத்துக்குள்ள எலிமினிட்டி நிறையா ஜாஸ்தியாகுது, அதெல்லாம் எனக்கு கம்மியாகணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது. 3 விஷயம், எல்லாரையும் எனக்கு கொஞ்சம் ஆக்கர்ஷணமாகவும் சந்தோஷமாகவும் பழகணும், எதை எடுத்தாலும் மனசில் ஒன்று வச்சுட்டு என்கிட்ட பேசும்போது மன நிம்மதியாக இருக்கிறது முடியறதில்ல, இதிலிருந்து எனக்கு திருப்தி கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது. எல்லா குறைகளும் தீர்க்கக்கூடியவர் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்புரை போலுமையேற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் விநாயகர்கிட்ட போகாமல் இருக்கிறது கிடையாது, விநாயகர் தான் முதற் கடவுள். இந்த நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் தான் இந்த 3 விதமான வழிபாடுகளுக்கும் விசேஷமானவர். சரி, விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணணும், விநாயகருக்கு வெள்ள எருக்களம் அப்படின்னு சொல்லுவா, எருக்களம் செடியில் இருக்கக்கூடிய பூ, அந்த எருக்களம் செடியில் இருக்கக்கூடிய பூவை அழகாக கோர்த்து சுவாமிக்கு 54 கோர்த்து அல்லது 27 கோர்த்து அல்லது 108 கோர்க்கணும். இந்த 108 கோர்க்கும்போது ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ இப்படி அழகாக கோர்த்து
பிள்ளையாருக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். எப்பப்பெல்லாம் சாத்துறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டுலாம், முடிஞ்ச வரைக்கும் தினம் தினம் சாத்துறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை சுவாமிக்கு சாத்துறது நினைச்ச காரியம் ஈடேறி கொடுக்கும். நான் சொன்ன மூணு பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள் கிடைக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விநாயகரோட அனுகிரகத்தில் இன்றைய தினம் சிறப்பு பான தினமாக அமைய பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா சுவாமியே சரணமையப்பா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.